ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் இன்ஸ்பை த வேர்ல்டு. இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். இது என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் கிளிக் பண்ணி வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க ஆல் பில் அக்கௌண்ட்டையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டிப் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா மழைக்காலத்தில் மெயினாக வந்து எறும்பு வந்து அதிகமாக வந்துட்ருக்கும். எறும்பு வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா, மஞ்சள் பொடியை தூவி விட்டுருங்க, எறும்பு வரதை கொஞ்சம் தடுக்கலாம். அடுத்தது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் வந்து பல்லி தொல்லை வந்து அதிகமாக இருக்கும். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா, பல்லி நடமாடுற இடத்துல வெங்காய துண்டை போட்டு வச்சிங்கன்னா பல்லி தொல்லை நீங்கிடும். மூணாவது டிப் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, சுவாமி படங்களில் அப்புறம் வீட்டில் ஏதாவது வந்து சீனரி பிக்சர்ஸ் வச்சுருந்தீங்கன்னா வேப்பெண்ணெயை பஞ்சில் நினச்சி இந்த படத்தெல்லாம் நீங்கள் தொடச்சிங்கன்னா பூச்சி அண்டாமல் பாதுகாக்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான டிப்ஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா, வீட்டில் வந்து நைட் லேம்ப்ஸ் வந்து மோஸ்ட்டாக ப்ளூ கலரில் வச்சுருக்கிறது நல்லது. ஏன்னா இந்த ப்ளூ கலர் லைட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கொசு வராது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, ஈ வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா, வெங்காயத்தை தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு அந்த தண்ணியை தெளிச்சிங்கன்னா ஈக்கள் தொல்லை வந்து இருக்காது. வீட்டுக்கிட்டக்க வந்து பார்த்திங்கன்னா துளசி செடி அப்புறம் தும்பச்செடி இதெல்லாம் வளர்க்கலாம். இதனால் வந்து பார்த்திங்கன்னா பாம்பு அப்புறம் விஷ ஜந்துக்கள் வீட்டுக்கு வராது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, வீட்டில் வந்து எலி தொல்லை அதிகமாக இருந்துச்சுன்னா எலி வர இடத்துல புதினா இலையை தூவி விட்டிங்கன்னா எலி வரவே வராது. அடுத்தது வந்து என்னன்னு பார்த்திங்கன்னா, மூட்டைப்பூச்சி தொல்லை அதிகமாக இருந்துச்சுன்னா வெங்காய சாற்ற தெளிச்சா போதும், அந்த வாசனைக்கு மூட்டைப்பூச்சி வராது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான டிப்ஸ் என்னென்னா, வீட்டில் கரப்பாம்பூச்சி தொல்லை வந்து அதிகமாக இருக்கும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா, சமையல் முடிச்சுட்டு அந்த பேசினை நல்லா கழுவிட்டு பேக்கிங் சோடாவை அந்த இடத்துல கொஞ்சம் தூவினோன்னா கரப்பாம்பூச்சி வராது. கடைசி டிப் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, அலங்கார பிளாஸ்டிக் புக்கில் சோப்பு தண்ணியில் கழுவாமல் ஷாம்புல நல்லா அலம்பி காய வச்சிங்கன்னா மணமாகவும் பூச்சிகள் அண்டாமலையும் இருக்கும். ஹோப் இந்த இன்ஃபர்மேஷன் உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கருத்தை தெரிவிங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கைண்ட்லி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். டேக் கேர், பாய்.